ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2014 ஒரு ரொமான்டிக் ட்ராமாவாக வெளியான த ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் படத்தோட மூவி ரிவ்யூவை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஷெய்லின் வுட்லி, அன்சல் எல்கார்ட், லாரா டர்ன், வில்லியம் டெஃபே மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. 2012 த ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஜான் கிரீன் நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ஜாஷ் பூன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஹசல் கிரேஸ் ஒரு கேன்சர் பேஷண்ட். இவங்களுக்கு லங்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவங்க எப்பவுமே ஒரு ஆக்சிஜன் டேங்கை கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இவங்க ஒரு சப்போர்ட் குரூப்பில் அகஸ்டஸ் அப்படிங்கிற டீனேஜரை மீட் பண்ணுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கேன்சரால் இவரோட கால் வந்து எழுந்திருப்பார், செயற்கையாக ஒரு கால் பொருத்தப்பட்டு நடந்துட்டு இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் இந்த கேன்சர் குரூப் மூலமாக ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. நாளடைவில் இவங்க மோர் தென் ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த நட்பு எப்படி ஒரு அன்கண்டிஷனல் லவ்வாக மாறுச்சு அப்படிங்கிறதும், இவங்க டீனேஜர்ஸாக இருந்தாலும் இந்த கேன்சர் ஃபேஸை இவங்க எப்படி டீல் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான் இந்த படமே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற படத்தில் வர மாதிரி இவங்களுக்கு ஒரு நாள் திடீர்னு கேன்சர் வந்துருச்சு, இவங்க இறக்க போகிறாங்க அந்த மாதிரிலாம் ட்விஸ்டெல்லாம் எதுவும் சொல்லாமல் படத்தோட ஸ்டார்டிங்லேயே இது ஒரு சேடான படம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி சொல்லி ஆரம்பித்தாலுமே இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங்கை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டர் டிசைனும் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தோட லீட் கேரக்டர், அதாவது ஹசல் கிரேஸ் கேரக்டரில் நடித்த ஷெய்லின் வுட்லி ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. இவங்க ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லீட் பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா கேன்சர் குரூப்புக்கு வெளியே அகஸ்டஸ் சிகரெட் வந்து வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு. அதை கிரேஸ் பார்த்ததுக்கப்புறமா, நீ ஒரு கேன்சர் குரூப் வெளியே நின்று சிகரெட் பிடிக்கிறது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், நான் சிகரெட்டை பற்ற வச்சாதான் என்னை கொல்றதுக்கான பவர் அதுக்கு நான் கொடுப்பேன், இது ஜஸ்ட்டு நான் வச்சுருக்கேன், இது ஒரு மெட்டஃபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த சீன் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் ஒரு பேரர் வந்து ஷாம்பெயின் ஊற்றும் போது ஒரு விஷயம் சொல்லுவார். டாம் பெரிங்கன் அப்படிங்கிறவர் ஷாம்பெயின் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொன்னார்னா, சீக்கிரம் வாங்க, ஐ எம் டேஸ்டிங் தி ஸ்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படத்தில் நம்மளை 100 பேருக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளை உண்மையாக நேசிக்கிற ஒருத்தர் இருந்தாலே போதும், அவங்களோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படிங்கிற கான்செப்டை இந்த படத்தில் முன் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் இன்ஃபினிட்டிஸ் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது 1 to 10 நிறைய இன்ஃபினிட்டிஸ் இருக்கும். அதாவது 1.1, 2.1, 3.1 அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நம்பர் 1 நம்பர் 2 நடுவுலையே பார்த்தீங்கன்னா சின்னதாக நிறைய இன்ஃபினிட்டிஸ் இருக்கும். அதாவது 1.01, 0.2, 0.3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய இன்ஃபினிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு இன்ஃபினிட்டிக்குள்ளே இன்ஃபினிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது மூலமாக இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களோட லைஃப்பில் கடைசியாக 10 தான் இருக்குது அப்படின்னா, அந்த 10 வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும், எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ, மகிழ்ச்சியான விஷயம்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சாலே அந்த 10 வந்து ஒரு 1000 சமம் அப்படிங்கிற மாதிரி படத்தில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த சீன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் ஒரு இன்ஸ்பைரிங் லவ் ஸ்டோரியாக வந்திருக்கு. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10. இப்போ இந்த படத்தோட ட்ரிவியா என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் ஹசல் கிரேஸும் அகஸ்டஸும் ஒரு ஸ்ட்ரீட் சைடில் இருக்கிற பெஞ்சில் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த பெஞ்சில் இந்த படத்தோட ஃபேன்ஸ் நிறைய பேர் போய் ஃபோட்டோகிராஃபி எடுத்து அந்த இடத்துல க்ரௌட் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால அந்த பெஞ்சையே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை எழுதின ஜான் கிரீன் எஸ்தர் ஏர்ல் அப்படிங்கிற கேன்சர் பேஷண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஹசல் கிரேஸ் அப்படிங்கிற கேரக்டரை உருவாக்கியிருக்காரு. இவர் எஸ்தர் அப்படிங்கிறவங்கள ஹாரி பாட்டர் கன்வென்ஷனில் 2009 சந்திச்சிருக்காரு. இவங்க யூடியூப்பில் பண்ணுற விலாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹியூமராகவும் ரொம்ப ஓப்பனாகவும் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இவர் இந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. இவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஜான் கிரீன் இவங்களோட இமெயிலில் வந்து டச்சில் இருந்திருக்காரு. இவங்க கிரியேட் பண்ண அந்த வீடியோஸோட யூடியூப் வீடியோவோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் ஹசல் கிரேஸும் அகஸ்டஸும் ஆன் ஃப்ராங்க் அப்படிங்கிறவங்களோட ஹவுஸ் மியூசியமுக்கு போகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த மியூசியம் நிஜமாலுமே இருக்குது, ஆனால் அதில் வந்து பர்மிஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அது முழுக்க முழுக்க செட் போட்டு எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சீனில் ஆக்சிஜன் டேங்க் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு குட்டி பொண்ணுக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணோட ஃபாதராக வந்து இந்த புக்கை எழுதின ஜான் கிரீனே கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.